வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். கமலா மாமி வந்து இன்னைக்கு ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு சொல்ல போறாங்க. ஆனந்த் ராமசாமி சார், அப்புறம் ரமேஷ் பாலன், இவங்கெல்லாம் வந்து கமலா மாமி கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெசிபிஸ் வந்து கேட்டு வாங்க முடியுமோ வாங்கி பண்ணிக்காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மாமியால் இப்போ வயசானதுனால மாமிக்கு நின்று பண்ண முடியல எதுவும். ஆனால் மாமிக்கு வந்து எல்லா அளவோட சொல்லி எல்லாமே அந்த பக்குவத்தோடு சொல்றதுனால எனக்கு பண்ணி காமிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ மாமிக்கிட்ட வந்து ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமி, ரசப்பொடியோட அளவு அளவு அந்த மூணு அழாக்குனாக்க அழாக்குறது வரும். அறநூறு தனியா, 600 கிராம் மாமும் தனியா, 600 கிராம் வந்து மிளகு, 200 மிளகு, 200 அதே மாதிரி ஜீரகம், 200. ஓகே. அப்புறம் தோரம்பருப்பு, 200. ஓகே. அப்புறம் வரளி மஞ்சள் பொடி, வரளி மஞ்சள் நறுக்கிட்டு அதோட சேர்த்துக்கலாம். அது எவ்வளோ கிராம் எடுத்துக்கலாம்? அது 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகா வேணுமா? வரமிளகா வேணும். எவ்வளோ வேணும்? ஒரு பொடி, ஒரு பொடியா அந்த 100 கிராம் சொல்லலாமா? 100 கிராம் சரியா இருக்கும். 100 கிராம் சரியா இருக்கும். இதுக்கு பெருங்காயம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கருவேப்பிலை எல்லாம் சில பேர் சேர்க்கிறாங்களோன்னு அரைக்கணும். கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கிறாங்களே, சேர்க்கணுமா ரசப்பொடியில? கருவேப்பிலை எல்லாம் சில பேர் வறுத்து போடுறாங்களோன்னு அதெல்லாம் வேணுமா? தனியா தான் நாங்க போடுவோம். நானும் தனியா தான் போடுறேன். அப்ப ரசப்பொடி பாருங்க, தனியா வந்து 600 கிராம், மிளகு 200 கிராம், ஜீரகம் 200 கிராம், தோரம்பருப்பு 200 கிராம், அப்புறம் வரளி மஞ்சள் 50 கிராம், அப்புறம் வரம் மிளகாய், காஞ்ச மிளகாய் அது வந்து 100 கிராம். கரெக்டா இருக்கும் மாமி, ஏன்னா மிளகோட காரமும் இருக்கு இல்லையா? சோ கரெக்டா இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி அரைக்கணும்? கோர போறணும் இல்ல காய வச்சுக்கணுமா? நிறைய காவையில நல்லா காய வைக்கணும். அப்படி வெயிலே இல்லைன்னா வெறும் வாழை போட்டு சூடு, சூடு கை பொறுக்கிற சூடு இருந்தா அரைக்கிடலாம். இப்ப வந்து நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுருந்தா கை பொறுக்கிற சூடு வந்துடும். அதை வந்து அப்படியே கொண்டு போய் நம்ம மிக்சியில அரைச்சுட்டேன்னா நல்லா குற குறன்னு வரும், நல்லா இருக்கும். மிஷின்ல கொடுத்து அரைச்சேன்னா நீங்க சொல்லணும் குற குறன்னு அரைச்சு கொடுங்கன்னு, இல்லைன்னா அவங்க வந்து நைஸா அரைச்சிருவான், நல்லா இருக்காது. அதனால நீங்க ஆத்திலேயே அரைச்சிக்கலாம், கொஞ்சம் ஆத்திலேயே அரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்சிலயே அரைச்சுக்கோங்க. அப்படி வெயிலே இல்லாத இதுதான் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வெறும் வாழ்நீல வந்து வெறுமையே ட்ரையா அதை வந்து சூடு வறுத்து எல்லாம் கையாக தொட்டா சூடா சூடு வந்தாங்க. இனிப்பு இல்லாம வெயில காய வச்சா எந்த அளவு சூடு வருமோ அந்த அளவுக்கு வரும். ஒரு ஒரு விரத நாள்லாம் வந்து வரத்த அரைச்சா அதுக்கு அவ்வளவு இது கிடையாது. இது வந்து பச்சை வச்சிருந்தா விரதம் இல்லாத அமாவாசை மாசப்பிறப்பு இந்த மாதிரிலாம் வந்துருந்தாக்க இது போடுறதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஓ, அதனால ஆமா. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவேன்? ரசம் அப்படி சொல்றேங்க, பொடி சொல்லியாச்சுன்னு. எப்போ வந்தாலும் பொடி என்னன்னா கரைச்சி ஜலமா வச்சுக்கணும். பொடியெல்லாம் அப்படி பார்த்தா உருட்டி போடுவோம். அப்படிலாம் கிடையாது. இப்போ ஜலம் ஜலமா வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டால் மூஞ்சி பொடி அதிலேயே போட்டுருக்காங்க. அதனால போட வேண்டாம். பொடி பொடியும் போட்டு போட்டு தக்காளி, தக்காளி நிறைய போட்டு பெருங்காயம் நிறைய போட்டு நல்லா கொத்தா நல்ல வாசனை வரும். கொஞ்சம் பருப்பு ஜலத்தை கொட்டி உலாக வேண்டிதான். கருகப்பலை போட்டு கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, ஜீரகம், அது தாளிச்சு கொட்ட நெய்யில தாளிச்சு கொட்டுறது சட்டியில் நெய்யில வந்து கடுகு ஜீரகம் ரெண்டு அதுவும் போட்டு முழுகு பொடி இருந்தால் முழுகு பொடியும் அதில் போட்டு நல்லா வறுத்து கொட்டியிருந்தால் வாசனையாக இருக்கும். மாமி வந்து ரசப்பொடி எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வேணாலும் உங்களுக்காக அளவு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். தனியா 200 கிராம், மிளகு 200 கிராம், ஜீரகம் 200 கிராம், தோரம்பருப்பு 200 கிராம், வரளி மஞ்சள்னு மெல்லிசா கிடைக்கிறது கடைகளை கிடைக்கிறது அதுவும் அது வந்து 50 கிராம், வரம் மிளகா வந்து 100 கிராம். இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டோ இல்லைன்னா வெறும் வாணியில் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டோ மிக்சியில் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ரசம், மாமி சொன்ன மாதிரி ரசம் வச்சு பாருங்க. நான் இதுக்கு அப்புறமா வறுத்து அரைச்சி காமிக்கிறேன், ரசமும் வச்சு காமிக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கொதிக்கரிச்சி பெருங்காயம் போடணும். சரி, பெருங்காயம் ரொம்ப முக்கியம் அமைங்க சமையல். நல்லா கொதிக்கரிச்சி பெருங்காயமும் போடுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை கண்டிப்பாக ரசம் வந்து இறக்கி வச்சுட்டு நீங்கள் தாளிக்கும் போது நெய்யில் கொஞ்சமாக கடுகு,
ஜீரகம் மிளகு பொடி இருந்ததுன்னா மிளகு பொடி போட்டுக்கலாம். ஆமா, அப்புறம் கருவேப்பிலை. ஆமா, அவ்வளவுதான். ஒட்டு நீங்க தாளிச்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். முக்கியமா மாமி சொன்ன மாதிரி தாளிக்கிறதுலயும் இருக்கு ரசத்தோட டேஸ்ட் இல்லையா, பண்ணி பாருங்க. எங்க சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாமே சொல்லிட்டேன் மாமி. புளிஜல விட்டு நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. புளிஜல விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் பெருங்காயம் இந்த ரசப்பொடியும் போட்டுட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா தக்காளியும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போடலாம். புளிக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் போட்டுட்டு அதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பருப்பு ஜலத்தையும் விட்டுட்டு அது நுரைச்சி வரும்போது இறக்கி வச்சிருவோம் இல்லையா. இறக்கி வச்சுட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் விட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு பொடி இருந்தா மிளகு பொடி இருந்தா மிளகு பொடி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன்னா வாசனையான ரசம் ரெடி ஆயிடும். மாமி சொன்ன மாதிரி பண்ணி பாருங்க. எங்க சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ரெசிபியோட சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.